என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த இனிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக, நமக்கு அது சொந்த அனுபவமாக மாற வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஒருவேளை வேதத்திலே அநேக கேள்விகள், அநேக யாரோ சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் நிறையா முரண்பாடு அல்லது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இது எப்படி இறைவேதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் சமீப நாட்களாக அநேகருக்கு வந்ததினாலே நாங்கள் ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். உங்கள் கேள்விகளுக்கான பதில் அடங்கிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதிலும் உங்களோடு கூட பேசுவதிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பேசலாம்ண்ணே. குறிப்பாக நம்முடைய வேத புஸ்தகத்தை படித்து, வேத புத்தகத்தை கருத்தாய் படித்து அநேகர் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். வேதத்தை படித்ததினாலே அநேகர் பெரிய ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் விஞ்ஞானம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிறையா இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அதை படிப்போம். பொதுவாகவே நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், பைபிளை படித்து பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. எதையோட கண்டுபிடிச்சிட்டு அதை பைபிளில் வந்து திணித்து பைபிளை வளைக்கலை, பைபிளை படித்து பெரிய ஆளாக இருக்காங்க. அது வந்து நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய காரியம். உண்மைண்ணா. அதனால் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேசுவோண்ணே. நிச்சயமாண்ணா. அதாவது பொதுவாக பரிசுத்த வேதாகமும், அது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிற சிலர் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் வேதாகமத்தில் உண்டு. குறிப்பாக வேதாகமும் எதற்காக கடவுளுடைய வார்த்தை என்று சொல்கிறோம். கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய மறுமை வாழ்க்கை. ஏன்னா முக்கியமாக கடவுள் அப்படின்னாலே அவர் வந்து மறுமை வெற்றிக்கான தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த மறுமை வாழ்க்கைக்கு என்ன வழி, அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அங்கே போகிறதுக்கு நம்ம எப்படி வாழணும், இதை கற்றுக் கொடுக்குற ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவம். அது நமக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா பைபிளில் சொல்லுது, நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி காலங்கள். இந்த காலங்களில் இறைவனுக்கு, அதாவது ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வழியிலே நடப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவருக்கு பிரியமாக நம் வாழும்போது அடுத்த வாழ்க்கை அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வந்து உன்னதத்தில் வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் வந்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இப்போ இதுக்கு தான் வந்து பரிசுத்த வேதாகமும் முழுமையான கேரண்டி கொடுக்குது. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மற்றபடி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பல காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். எதற்குன்னா, இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிரியமாக எப்படி வாழ்கிறது, வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கு பிரியமாக எப்படி வாழ்கிறது, அந்த விஷயத்தை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல பல்வேறு விதமான தீர்க்க தரிசனங்கள், பல்வேறு விதமான வரலாற்று உண்மைகள், பல்வேறு விதமான அறிவியல் பூர்வமான காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அதனால் இது இந்த தீர்க்க தரிசனங்கள் வைத்து தான் வேதாகமம் வந்து தேவனுடைய வார்த்தை என்றோ, அல்லது அறிவியல் விஷயங்களை வச்சு தான் இது தேவனுடைய வார்த்தை என்றோ, அல்லது வரலாற்று சம்பவங்களை வைத்து தான் இது தேவனுடைய வார்த்தை என்றோ நம்ம வந்து முன்குறிக்கிறது கிடையாது. இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளிலே இருக்கிறது என்று தான் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு தாவீது என்ற ஒரு மனிதர், அவர் வாழ்ந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாற்றிலே பல காலம் எழுப்பப்பட்டு வந்துச்சு. பிற்காலத்தில் கண்டுபிடித்தார்கள், தாவீதுடைய அரண்மனையை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரலாற்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. இப்படி வேதாகமத்துக்கு எதிராக பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு வேதாகமம் வந்து வேதாகமத்தில் வருகிற கதாபாத்திரங்கள் அல்லது வேதாகமத்தில் சம்பவத்தில் வருகிறதான மனிதர்கள் என்பவர்கள் உயிரோடு வாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு எத்தனையோ காரியங்களை வந்து சொன்னார்கள். ஆனால் பைபிள் என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கான ஆதாரங்களை பிற்காலத்தில் ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு பலரை நம்ம சொல்ல முடியும், நோவாவை பற்றி, நோவாவுடைய பேழையை பற்றி, இந்த மாதிரி பல காரியங்கள் ஆர்குமெண்ட்டாக வைக்கப்பட்டு பிற்காலத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களாக மாறி இருக்கிறத பார்க்குறோம்.
அப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு சொல்ல போனால் எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் அவர் கால்வாய் திட்டங்கள் அமைத்து கால்வாய்களை அமைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் நம்ம படிக்கிறோம். இதை கூட பிற்காலத்தில் கண்டுபிடித்தார்கள். உண்மையாலுமே அங்கே பாதாளங்கள் அதை அந்த திட்டங்கள் கால்வாய்கள் பாதாள சாக்கடை மாதிரி இருக்கிற கால்வாய்கள் வெட்டப்பட்டிருந்ததும் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு அது பத்திரிகையில் செய்திகளாக வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அந்த காலத்து வியாபாரங்கள் இப்படி பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும். அதில் இருக்கிற நாணயங்கள் ஒவ்வொரு நாணயங்களும் இன்றைக்கு கிடைத்து கொண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தினுடைய அந்த நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அந்த ராஜாவுடைய இது கிடைச்சது, இந்த மனிதருடைய இது கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதாகம் சொன்ன அந்த அரசர்கள், வேதாகம் சொன்ன காலம், வேதாகம் சொன்னதான அந்த கரெக்டான விஷயங்கள் வந்து இன்றைக்கு உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வரலாற்று அடிப்படையிலையும் வேதாகமும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தீர்க்க தரிசனங்கள், ஏற்கனவே நம்ம சொன்னது போல அநேக ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்குறோம். பல தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். அது ஆதியாகமம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரவேல் சந்ததிகளை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உண்மை என்பதற்கு இந்த சந்ததி ஒளிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அவர் மிக அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை மெய் என்பதற்கு ரொம்ப முக்கியமான அடையாளம் யாருன்னா இந்த இந்த சந்ததிகள், இந்த யூத சந்ததிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் ஒளிந்து போக மாட்டார்கள், இந்த சந்ததி ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக உலகத்தில் எத்தனையோ சந்ததிகள் இன்றைக்கு ஈவன் சொல்லப்போனால் ரோமர்கள், கிரேக்கர்கள், அசீரியர்கள், மீதியானியர்கள், பெலிஸ்தியர்கள், எத்தியோப்பியர்கள், இப்படி எத்தனையோ மனிதர்கள் கலாச்சாரங்கள் மாறிவிட்டது, எத்தனையோ மனிதர்கள் மாறிவிட்டார்கள், எத்தனை இனக்குழுக்கள் காணாமல் போய்விட்டாங்க. ஆனால் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி உலகத்தினுடைய நாடுகளிலெல்லாம் சிதறடிக்கப்பட்டதான இந்த யூத மக்கள் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உலகத்திலே அதிகமாக ஒடுக்கப்பட்ட ஒரு ஜனம் அப்படின்னா அது யூதர்கள் தான். உலகத்திலே இந்த 2000 வருஷங்களும் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட மக்கள் யார் அப்படின்னு பார்த்தாலும் இந்த யூதர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை உண்மை என்பதற்கு இந்த இந்த சந்ததி ஒளிந்து போகாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் நிலை நிற்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அவர்களை ஒருவேளை ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்பாக இந்த இனத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கூட ஜெர்மனியுடைய ஹிட்லர் புறப்பட்ட போது கூட எத்தனையோ லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று ஒழித்தான் என்று சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனாலும் வேதாகம தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாக இருந்தபடினாலே ஹிட்லர் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார், ஆனால் யூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். வேதம் அதைத்தான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இந்த சந்ததி ஒளிந்து போகார். அப்போ வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்பதற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் யூதர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்னா கடைசி காலத்திலே அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு கூட்டி சேர்க்கப்படுவார்கள். இது வேதாகம தீர்க்க தரிசனம். அதுவும் உலக நாடுகளிலே சிதறியிருந்த யூதர்கள் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு வருவார்கள். ஒரு 1948 முன்பாக அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யூதர்களிடத்திலேயே கூட ஒரு ஆணித்தரமாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் விரும்பினார்கள், சாத்தியமே எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் போவோம், எங்கள் நாட்டை நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 1900 முதல் உலகப்போருக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது தான். ஆனால் யூதர்கள் முதலாவது செய்தது என்ன, பாலஸ்தீன பகுதிகளிலே தங்களுடைய பணங்களை செலவழித்து இடங்களை வாங்கினார்கள். ஒரு நாட்டை அவர்கள் இடத்தை கொடுத்தே பணத்தை கொடுத்தே வாங்கினார்கள். தங்கள் அவர்களுக்கு கடவுள் கொடுத்ததாக இருந்தாலும் அவர்கள் இதை இழந்து விட்டார்கள். பல்வேறு காரணங்களால் அதை இழந்து போனார்கள், பல்வேறு நாடுகளுக்கு சிதறி போனார்கள். ஆனால் பிறகு யூதர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்த போதும் அவர்கள் தங்களுடைய இறைவன் தங்களிடத்திலே பழைய வார்த்தைகளிலே அதாவது வேதத்திலே சொல்லியிருக்கிறபடியாக நாங்கள் திரும்ப எங்கள் தேசத்துக்கு போவோம் ஏனென்று சொன்னால் இறுடைய வார்த்தை உயிர் உள்ளது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவன் அவங்களை திரும்ப கொண்டு போய் அந்த தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தில் அவர்களை குடியிருக்கும்படியாக வைத்திருக்கிறார். இதற்கு ஒருவேளை இங்கிலாந்து உதவி செய்தது, அமெரிக்கா உதவி செய்தது, யாரை வேணா செய்யலாம், அவர்கள் செய்யாவிட்டாலும் ஆண்டவர் அவர்களை அங்கே கொண்டு உட்கார வைப்பார். வாக்குத்தத்தை நிறைவே அவ்வளவுதான். ஆண்டவருடைய வாக்குத்தத்துக்கு இங்கிலாந்தும் அமெரிக்காவும் பயன்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர், அவ்வளவுதான். ஒருவேளை இங்கிலாந்து உதவி செய்யாவிட்டாலும், அமெரிக்கா உதவி செய்யாவிட்டாலும், அல்லது ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்யாவிட்டாலும் இஸ்ரேலை அங்கே உருவாக்குவேன் என்று சொன்ன தேவனுடைய திட்டமானது வாக்குத்தத்தமாக நிறைவேறித்தான் ஆகும்.
இது பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆணித்தரமான தீர்க்க தரிசனங்கள். அவர்களை நான் தூர தேசத்திலிருந்து நான் வரவழைப்பேன், என்னுடைய குமாரனை அவனை வந்து நான் பருந்துகள் சுமந்து வருகிறது போல நான் சுமந்து வருவேன். இப்படி பல்வேறு தீர்க்க தரிசனங்களை கழுகு சுமக்கிறது போல நான் சுமந்து வருவேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் பல்வேறு தேசங்களிலிருந்து இஸ்ரேல் தேசத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வேதாகம தீர்க்க தரிசனம் யூதர்கள் வழியாக பல்வேறு விதங்களில் நிறைவேறுகிறது. அவர்கள் ஞானவான்களாக இருப்பார்கள், அவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள், அவர்கள் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் கடவுளுக்கு விரோதமாக போனாலும் கடவுளுடைய கிருபை அவர்களை திரும்ப கொண்டு வருவதற்கு, அவர்களை அடித்து திருத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. துன்பத்தின் நடுவிலே அவர்கள் திரும்ப ஆண்டவரிடத்தில் கட்டப்படுவார்கள் அப்படிங்கிறது வாக்குத்தத்தமாக இருக்கு. அப்போ இன்னைக்கும் ஆபிரகாமை பார்த்து சொல்லும், உன் சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். இது பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. உன் சந்ததி மூலமாக பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உலகத்தினுடைய பெரும்பகுதியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் அத்தனை பேர்களும் யூதர்கள். இன்றைக்கு கூட நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே அவர்களுடையதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ஆச்சரியமான விஷயம். அப்போ இது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அறிவியலாளர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேத புத்தகத்தை வாசித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் மிகப்பெரிய அறிவு ஜீவிகளாக மாறி இருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி யூதர்களை நம்ம வைத்துறதுக்காக இதை பேசலனாலும் யூதர்களை படித்து, அதாவது அவர்களுக்கு ஞானத்தை தந்த வேத புத்தகத்தை நம்ம இன்னைக்கு நிச்சயமா கவனிச்சு. ஏன்னா யூதர்கள் அப்படின்னும் போது அவர்கள் பல்வேறு தேசங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு அமெரிக்காவில் மட்டும் வாழ்ந்தார்கள், அல்லது பிரான்ஸ்ல மட்டும் வாழ்ந்தார்கள், இந்தியாவில், உலக நாடுல முழுவதும் யூதர்கள் வாழ்ந்திருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே யூதர்கள் அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பல நாடுகளில் இருக்கிற யூதர்கள் வந்து இந்த இது சொல்லப்போனால் அதிகமான நோபல் பரிசுகள் கண்டுபிடிப்புகளுக்கு வாங்கினவர்கள் யூதர்கள் தான். 80க்கும் அதிகமான நோபல் பரிசுகளை பெற்றவர்கள் யூதர்கள் என்ற ஜனம். அந்த மக்கள் வந்து உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 750 கோடி மக்கள் தொகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் இருக்குது அப்படின்னா ஏறக்குறைய தோராயமாக தான் நம்ம சொல்கிறோம். அதில் 2.5-2 கோடி கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜனம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்னைக்கு உலகத்தினுடைய கண்டுபிடிப்புடைய பெரும்பகுதியான நோபல் பரிசுகளை பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் அவர்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்களாக நடத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. கண்டிப்பாக யூதர்களுடைய சுய பெருமையோ அல்லது சுய இதோ கிடையாது. கடவுள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிய முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் வேதாகமத்தில் பல்வேறு விதமான இப்போ பலவிதமான கண்டுபிடிப்புகளும் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது சில வார்த்தைகள் மூலமாக தூண்டப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களை கண்டுபிடித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது அநேகம் இருக்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சில விஞ்ஞான கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து நான் எடுத்து சொல்லும்படியாக விரும்ப சில, அதாவது அந்த காலத்திலே இருக்கிற சாதாரண மனிதர்கள் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்திருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற காலங்களில் நவீன விஞ்ஞானங்கள் கண்டுபிடித்திருக்கிற விஷயங்களை 1500 வருஷம் 2000 வருஷம் 2500 வருஷம் ஏறக்குறைய இப்போ நிற்கும். பழைய ஏற்பாடுடைய இது பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக 1500 வருஷம், புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டா இன்றையிலிருந்து 2000 வருஷம், கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3500 வருட வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். அதில் இயேசுக்கு முன்பாகவே 1000 வருஷத்துக்கு முன்பாக 900 வருஷத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய வேத வசனங்களில் இன்றைக்கு நவீன விஞ்ஞானங்கள் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, அல்லது உள்ளடக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பாக குறிப்பாக நமக்கு பொதுவாகவே பாம்பாட்டிகள் பாம்பு மகிடி ஊதும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், பாம்பு அந்த சத்தத்துக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுது அப்படி தான் நம்ம நினைப்போம். இது பார்க்கிற பொழுது தெரிகிற ஒரு விஷயம், பாம்பு ஊதும் பொழுது பாம்பு டான்ஸ் ஆடுது, அப்போ சத்தம் கேட்கும் அதுக்கு அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு அதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பாம்புக்கு காது கிடையாது, செவித்திறன் கிடையாது, அது கேட்டு அது பண்ணுகிறது இல்லை, அதாவது அந்த நடனம் ஆடுவதில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் இன்றையிலிருந்து 3000 வருஷத்துக்கு முன்பு ஏறக்குறைய 2900 வருஷத்துக்கு முன்பாக சங்கீத புஸ்தகங்கள் எழுதும் பொழுது பாம்புகளுக்கு காது கேட்காது அப்படிங்கிறத வேதாகமம் தெளிவாக சொல்லுது. சங்கீத புஸ்தகத்தில் நம்ம அதை வாசித்து வாசிக்க முடியும். சங்கீதம் 58:4-5 சொல்லும் பொழுது, அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது, செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர், பாம்பாட்டியின் மகிடி ஓசை அவ்விரியன் காதில் விழாது, அவன் திறமையும் ஊதினாலும் அதற்கு கேளாது.
அப்படின்னு சொல்லி சொல்லப்படுக்க பார்க்குறோம். அப்போ அதற்கு காது கேளாது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ அந்த பாம்புக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயத்த சாதாரணமான ஒரு உபதேசமாக ஒரு மனிதனுடைய பேச்சின் நடுவிலே கேட்காத மனிதர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு உபதேசத்தை போல அந்த வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்குறோம். பாம்புக்கு காது கேட்காது, விரியனுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயத்த சாதாரணமாக, இது ஒரு விஞ்ஞான கருத்தாக அங்கே சொல்லப்படலை, ஒரு சாதாரண விஷயமாக அங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். 2900 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனிதன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு எப்படி இந்த இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான கருத்துக்கள் வெளிப்படும், எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக கர்த்தர் வெளிப்படுத்தினாலே ஒழிய இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதனால தான் இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் நாம வந்து ஏதோ ஆதாரமா வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, விஞ்ஞானம் இருக்கு, எங்க வேதத்துல விஞ்ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து மாறுதட்டி கொள்வதற்காக இந்த விஷயத்தை சொல்லலை. நம்முடைய வேதம் விஞ்ஞான கருத்துக்களை நிரம்ப கொண்டிருக்கிறது. எத்தனையோ விஞ்ஞானிகள் பிற்காலத்திலே கண்டுபிடித்த பல விஷயங்களை, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நட்சத்திரங்களை எண்ண முடியாது. இந்த விஷயம் வந்து வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது. நட்சத்திரங்களுக்கு எண்ணிக்கை இல்லை அப்படின்றது. ஆனால் பிற்காலத்திலே பார்க்கும்போது பல்வேறு விதமான அறிஞர்கள், அதாவது பழைய காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் பலரும் வந்து நட்சத்திரங்கள் வந்து எவ்வளோ இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த வசனம் எங்கே இருக்குன்னா எரேமியா 33:22 இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் சொல்லப்படுற காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 700 வருஷம், இன்னிலிருந்து 2700 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையிலே நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட எண்ணிக்கையில் இருக்கிறது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 33:22 வசனத்திலே அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாயிருக்கிறது போல. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல, இது ரொம்ப முக்கியமா குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது அப்படின்னு சொன்ன உடனே பிற்காலத்திலே வந்த சில அறிஞர்கள் எழும்பி இதை அதுக்கு மாற்றமாக வானசாஸ்திரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எகிப்து வானசாஸ்திரிகள்லாம் எழும்பியிருந்தாங்க. உதாரணத்துக்கு எகிப்தினுடைய வானசாஸ்திரிகள் 1056 நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காலங்களை பார்க்குறோம். அடுத்தது ஒரு வான சாஸ்திரி சொல்லியிருக்கிறார், தைக்கோ பிராங்கி என்பவர், 777 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. கெப்லர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லணும், 1005 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா அதோடைய எண்ணிக்கை எண்ணிக்கை அடங்காத நட்சத்திரங்கள் இருக்கிறது, எண்ணப்பட முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இன்றைக்கு எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்கள் இன்றைக்கு நம்முடைய பால்வெளி மண்டலங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதை பரிசுத்த வேதாகமும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பாக எளிமையான விஷயமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கு. இது சாதாரணமாக அன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு தெரிகிற நட்சத்திரங்கள் குறைவானது அல்லது வான சாஸ்திரிகள் எண்ணி சொல்லக்கூடிய நட்சத்திரங்களும் 1500, 7000, 5000 இப்படி 750 இப்படி சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். ஆனால் இவைகள் எண்ணப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பதை தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் வேத வாக்கியத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிற விஷயம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய வேதத்தில் புத்தகத்தில் நம்ம விஞ்ஞான கருத்துக்களை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40:22 பார்க்கும்போது, அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் வானங்களை எப்படி இருக்கிறார், மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கு கூடாரமாக விரிக்கிறார். அப்போ இங்கே ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, வானங்கள் நமக்கு கூடாரங்களாக குடியிருப்பதற்கு, கீழே குடியிருப்பதற்கு தகுதியான இடமாக வானங்கள் ஆக்கி கொடுத்துருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கி ஓசோன் படலம் ஓட்டை விழுந்துருச்சு, ஓசோன் படலம் ஓட்டை விழுந்துருச்சுன்னு நம்ம சொல்லுகிறத பார்க்குறோம். என்ன ஓசோன் படலம் ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன்லேருந்து வருகிற கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கி விடாதபடிக்கு நமக்கு மேலாக இருக்கிற ஒரு திரை, அந்த திரை வந்து நமக்கு அழகாக நம்மை குடியிருக்கிறதுக்கு பூமியை தகுந்த ஒரு விஷயமாக நமக்கு வைத்திருக்கிறது. அப்போ வானங்களும் இது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிறதான ஒரு திரை. இப்போ ஆண்டவர் இது போன்ற வானத்தை நமக்கு திரையாக, கூடாரமாக, நாம் வாழுகிறதுக்கு ஏற்ற ஒரு வழியாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது பார்க்கணும்.
அது இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வானத்துல இருந்து திரை போலதான் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வானம் அப்படிங்கறத இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேரையும் வச்சு பல்வேறு விதமான பெயர்களை வைக்கிறார்கள். அப்ப வானங்கள் திரைகளை போல ஒரு கூடாரம் போல நம்மை பாதுகாக்க கூடியதாகத்தான், ஏன்னா நேரடியாக பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற கதிர்களோ அல்லது நேரடியான விஷயங்களோ பூமியை தாக்கி விடாதபடிக்கு கடவுள் வந்து நம்மை சுற்றியும் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு கூடாரம் போல, எப்படி கூடார துணியை வந்து நம்மை பாதுகாக்கிறதோ, எப்படி நம்மை வெளி காரியங்கள் உள்ளே வந்து நம்மை தாக்கி விடாதபடிக்கு எப்படி பாதுகாக்கிறதோ, அப்படித்தான் வானமானது நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பார்க்குறோம். அப்போ வேதத்துல இதை சாதாரண ஒரு மனிதன் சொல்லியிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்திருக்க முடியாது. சாதாரணமா பார்க்கும்போது வானம் வந்து ஒரு கூடாரம் மாதிரி இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் வேதத்திலே அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே வசனத்துல வாசித்தோம், பூமி உருண்டையின் மேல் அவர் வீட்டிருக்கிறார். ஆக்சுவலா கலிலியோ கண்டுபிடிச்சு பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்ச போது அன்றைக்கு இருந்த சபைகள் அவரை வந்து துன்புப்படுத்தினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உண்மையா சபை தலைவர்கள் வேதாகமத்தை வாசிக்கல, அதான் உண்மை. கலிலியோ எத்தனையோ முறை சொன்னார், நான் வேதாகமத்துக்கு எதிராக சொல்லவில்லை, எந்த கருத்தையும் சொல்லவில்லை, தேவனுக்கு எதிராக நான் எந்த கருத்தையும், ஏன்னா அவர் தேவனுக்கு பயந்த மனிதன். அவர் தெளிவாக சொன்னார், நான் தேவனுக்கு விரோதமான கருத்தை சொல்லவில்லை, வேதாகமத்துக்கு உட்பட்ட கருத்தை தான் நான் சொன்னேன், பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் வேதாகமத்தை வாசிக்காதபடிக்கு, அன்றைக்கு இருந்த மனிதர்கள் வேதாகமத்தின் படி தங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளாதபடினாலே அவரை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். வேதாகமம் கற்றுக் கொடுக்கல, ஏன்னா இயேசு கற்றுக் கொடுத்த விஷயத்தை அவர்கள் படித்திருந்திருப்பார்களானால் நிச்சயமாக அவரை துன்பப்படுத்தி இருக்க மாட்டார்கள். வேதம் என்ன சொல்லுது, உன்னை விரோதிக்கிறவனை நேசிக்கணும், உன்னை துன்பப்படுத்துகிறவனை நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லப்பட்ட போது, ஒரு மனிதர் ஒரு கண்டுபிடிப்பை சொல்லும் பொழுது அவரை துன்பப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அல்லது அவரை தண்டித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வேதத்தை வாசிக்காதவர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, சபை தலைவர்களாக இருக்கட்டும், அதாவது சபை போதகர்களாக இருக்கட்டும், அல்லது தேசத்தினுடைய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேதாகமத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கண்டிப்பா. அப்ப இதை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்போ வேதமே அவர் பூமி உருண்டையின் மேலதான் வீற்றிருந்தார். ஒருவேளை ஆங்கிலத்துல சர்க்கிள்னு பார்க்கும் போது ஏதோ ஒரு காயின் காமிச்சு பைபிள் வந்து காயின்னு சொல்லுது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இது எப்ரேய மூல மொழியில பார்க்கும் பொழுது அதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் கொடுக்க முடியும். அது சர்க்கிள்னு கொடுக்க முடியும், உருண்டைன்னு கொடுக்க முடியும். ஆனா வேதாகமத்துல அந்த வார்த்தை சர்க்கிள் என்கிற வார்த்தை வருகிற எந்த இடத்திலும் அது பயன்படுத்தப்படல. வட்டம்னு வரல, வட்டம்ன்ற இடத்துல வட்டம் இருக்கு. ஏற்கனவே பல இடத்துல வட்டத்தை குறித்து சொல்லப்படுகிற எந்த இடத்துலயும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அது உருண்டை என்பதற்கானதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வட்டம் என்பதற்கு தனித்து வருகிற வார்த்தை பலது இருக்கிறது. அந்த வார்த்தை தனியாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை இது உருண்டையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். இது ஏதோ காயின் போன்ற ஒரு சர்க்கிளை குறிக்கவில்லை, அது உருண்டையை தான் குறிக்கிறது. வேதம் தெளிவாக வேதாகமம் பூமி உருண்டை வடிவத்துல தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கு. நம்ம பைபிள்ல பூமி முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லாம உருண்டைன்னு சொல்லி இருக்கிறோம். வாத்து முட்டை, கோழி முட்டையா சொல்லாம, நெருப்பு கோழி முட்டைன்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ற பாருங்க அந்த மாதிரி. ஆனால் வேதாகமம் நம்ம பைபிள் வந்து தெளிவா அது உருண்டை அப்படின்னு சொல்லி, எப்போ கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பாக இந்த கருத்தை அழகாக அந்த அடுத்த வசனத்தை கூட கூடாரமாக விரித்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் சிலருடைய இப்படி கேள்வி எழுப்புறவங்களே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது பில்லர் இல்லாம இருக்குது அப்படிலாம் அவங்க கற்பனை செஞ்சு பார்த்துட்டு, யோ இது மேல இருக்குது எங்கேயும் பில்லரை காணும் அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனை செஞ்சு அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நம்ம அதோடைய பில்லரை பத்தி எல்லாம் போன இதுல என்ன பில்லர் அப்படிங்கறத கூட நம்ம பேசலாம். அதான் அப்ப இங்க பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. நிச்சயமா நிச்சயமா. அப்போ இதுதான் வசனத்தினுடைய ஆதாரங்கள். இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும்னு. உதாரணத்துக்கு யோபு புஸ்தகத்துல 28-25 வாசிக்கிறோம், காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து அப்படின்னு ஆண்டு சொல்ல, காற்றுக்கு நிறையை நியமித்தாரு, வெயிட் இருக்குன்னு. அதாவது பல காற்று என்பது அது வீசக்கூடியது, அதற்கு ஒரு வெயிட் இருக்கு அப்படிங்கறது யாரு சொல்ல முடியாது. சாதாரண மனிதர்கள் அதை சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மறுத்திருக்காங்க, அது எத்தனையோ பேர் காற்றுக்கு கிடையாதுன்னு சொல்லி வேதாகம் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி மறுத்த காலம் எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பினுடைய விளைவு என்ன, காற்றுக்கு நிறை உண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு வெயிட் இருக்கு, அது நிறை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறத பாக்குறோம். அப்போ இன்றைக்கு வேதாகம உண்மைகள் இன்றைக்கு வெளியே சொல்லப்படும் போது ஆரம்பத்தில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது, அநேக விஞ்ஞானிகள் அதை மறுத்திருக்கிறார்கள். நாளடைவிலே
நாட்கள் செல்லும் பொழுது வேதாகமத்துக்கு ஒத்த கருத்துக்கள் தான் விஞ்ஞானிகள் சொல்லப்பட்டு வந்திருக்கிறார்கள். மறுத்தவர்கள் கூட பின் நாட்களில் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அது அவர்களால் முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பிற்காலத்திலே வரும் பொழுது என்ன உண்மைதான், மனுஷனுடைய வார்த்தையா இருந்துச்சுன்னா அப்புறம் கால்நடைகள்லாம் வானத்துல இருந்து இறங்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால இது வந்து அதனால வேதம் நமக்கு தெரியுது. ஒரே வேதம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுது, மனுஷனுடைய உயிர் வந்து ரத்தத்துல இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. அது ஹெர்வி அவர்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது வந்து அது உண்மையாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கண்டுபிடிப்பு வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, உண்மையாலுமே ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய உடல்ல உயிராக செயல்படுகிறது அப்படிங்கறத இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ரத்தம் இல்லைன்னா மனிதனுடைய உயிர் இருக்குங்கிற ஒரு இது இல்லாம போயிரும். அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து ரத்தத்தை வந்து ஒரு முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கறத வாசிக்கிற ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு, எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தையும் நீங்கள் புசிக்க கூடாது, ஏன்னா மாம்சத்தினுடைய உயிர் வந்து ரத்தத்துலதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருப்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ அறுவை சிகிச்சைகள் செய்து எத்தனையோ செயற்கை முறையான பொருட்களை எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க, ஆனா ரத்தம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் செயற்கையாக கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். அப்ப இன்றைக்கு வேதாகமும் விஞ்ஞான கருத்துக்களை தெளிவாக கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பைபிள் வந்து வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் இருக்கிறார், அவர் தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் அப்படிங்கிறதுக்கு பரிசுத்த வேதாகமும் மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அநேக காரியங்கள் உண்டு, பேசுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. குறைவற்றது. எத்தனையோ விஞ்ஞானிகள் தங்களுடைய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த பின்பு வேதத்தில் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை, வேதத்தை படித்து விஞ்ஞானிகளானார்கள். யோசித்து பாருங்கள், இந்த வேதம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். இந்த வேதம் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறியும் போது கர்த்தர் கண்டிப்பாக ஞானத்தை தருவார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரீட்சைக்கு ஆயத்தம் ஆயிட்டிருக்கிற என் அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது, எனக்கு அறிவில்லை, எனக்கு கடவுள் ஞானத்தை தருவாரா, எனக்கு ஞாபக சக்தியே இல்லையன்னு சொல்லி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுக்கு முன்பாக வேத புத்தகத்தை நீங்கள் படியுங்க. அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க, பிள்ளைங்க பைபிளை படிக்கட்டும், பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபக சக்தியாக தருவார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதம் குறைவற்றது, எத்தனையோ ஞானிகளை உருவாக்கினீர், இந்த வேதம் உருவாக்கிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை வேதத்தை உண்மையாய் படித்தவர்கள் பெரிய ஞானிகளாக இருக்கிறார்கள். சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்ப அங்கத்தினர்களையும் உமது கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், ஞாபக சக்தி வேணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை தாரும், கிருபைகளை தாரும், உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும், உம்முடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல நிலைமைக்கு வரட்டும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஞாபக சக்தியை தாரும், கிருபைகளை தாரும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொன்னீர், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னீரேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபையினால் நிரப்பி அருளும், மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வேதம் தேவைப்பட்டா கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவசமாக நாங்கள் அதை அனுப்பி வைக்க விரும்புகிறோம். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் இதோடைய தொகுப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் சீதி வடிவில் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை கேட்டு எழுதி அதோடைய கிரயத்தை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர் சென்னை 87.